பறவை ஒன்று வர்ணங்கள் வேறு, பாட்டு ஒன்று ராகங்கள் வேறு. பறவை ஒன்று வர்ணங்கள் வேறு, பாட்டு ஒன்று ராகங்கள் வேறு. இரவு ஒன்று பருவங்கள் வேறு, இன்பம் ஒன்று உருவங்கள் வேறு. உலகமெங்கும் ஒரே மொழி, உள்ளம் பேசும் காதல் மொழி, ஆசையின்றி பேசும் மொழி, உருவமில்லா தேவன் மொழி. நாடு சென்றாலும் தேடிச் சென்று சேர்வது காதல், தேடிச் சென்று சேர்வது காதல். உலகமெங்கும் ஒரே மொழி, உள்ளம் பேசும் காதல் மொழி, ஆசையின்றி பேசும் மொழி, உருவமில்லா தேவன் மொழி. உனக்கு ரொம்ப பிடிச்ச நேசல் பார்க்கலாம். என்னது? நீங்க தான். அது சரி. அப்புறம் வேற மல்லிகைப்பூ. இவ்வளவு சீக்கிரம் என் காலேஜ் படிப்பு முடிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. அது சரி, எப்படா முடியும்? நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் தெரியுது? என்னது? என்ன பண்றது? அப்பா கொடைக்கானல ஜம்முன்னு இருந்துகிட்டு எஸ்டேட் வேலையை ஏன் தலையில போட்டாரு? அவ்வளவு பெரிய பங்களாவில நீ இல்லாம தனியா வெட்டு வெட்டுன்னு உட்கார்ந்துருக்கணும். ஏன் சுத்தி வளைக்கிறீங்க? நேரடியாப்பா சொல்லுங்களேன், முன்ன விட எனக்கு வேலைதான் முக்கியம். அப்பா உண்டானை பிடிச்சிடும், பின்னாலேயே வந்துருந்தா நல்லவன்னு சொல்லுவியா? இந்த பாரு, மூணு முடிச்சு விழட்டும், அப்புறம் ஆமா அடுத்தபடி நம்ம சந்திப்பு. நம்ம ரெண்டு பேருடைய கல்யாண ஊர்வலத்துல விட்டானே. இந்த பாரு, சொன்ன ஞாபகம் இருக்கட்டும், மறந்துடாத. லெட்டர் போடு. ஐயோ
அடிக்கடி பிரசங்கம் பண்ண வந்ததா சொன்னீங்க. ஆனா நாம தான் சந்திக்க முடியாம போயிடுச்சு. அதுல பாருங்க, நீங்க தோட்டம் தோறது எஸ்டேட்டு அது அந்த வேலையா போயிடுறீங்க. எனக்கு ஒரே வேலை பகவான பத்தி பாமரர்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுடைய அறியாமைய போக்குறது. இதுக்கே எனக்கு நேரம் போதலையே. உங்களை சம்பந்தி அடைய நான் பாக்கியம் பண்ணி இருக்கணும். இத பாருங்க, தியாகு தன்னோட கல்யாணத்தை பத்தி தெரிவிச்சப்போ எந்த வித மறுப்பும் சொல்லாம உடனே என் சம்மதத்தை தெரிவிச்சு. எனக்கும் பூரண திருப்தி தாங்க. தியாகவும் மீனாவும் சம்மதிச்சுட்டா அதுக்கப்புறம் நாம யாரு? ஏதோ சம்பிரதாயத்துக்காக பேசிட்டு இருக்கோம். கரெக்ட். இவ்வளவு வெளிப்படையான உங்ககிட்ட நானும் எதையும் ஒழிச்சு வைக்க கூடாது பாருங்க. ஆமா ஆமா, எனக்கு இருக்கிறது இருக்கிற சொத்து போதுங்க. உங்களுக்கு பின்னால உங்க சொத்தெல்லாம் உங்க பையனுக்கு தானே சேரப்போகுது. நான் அதுக்காக சொல்லலைங்க. பின்ன வேற எதுக்காக? தியாகு இருக்கானே, அவன் ஏன் பிள்ளை இல்ல? ஓ, உங்க சுவிகார பிள்ளையா? அதுவும் இல்லைங்க. வேறது, நீங்க என்னதான் சமத்துவ மனப்பான்மை உள்ளவரா இருந்தாலும் நானும் உண்மையை சொல்லிடணும் பாருங்க. ஆமா, 25 வருஷங்களுக்கு முன்னால ஒரு நாள் சாயங்காலம் நான் எஸ்டேட்டை சுத்தி பாத்துக்கிட்டு வரும்போது ஒரு மலைச்சரிவில் காலிடறி பாதாளத்துல விழப்போனேன். அப்புறம் குபீர்னு பாஞ்சு வந்து என்னை காப்பாத்தினா பாருங்க. என்னோட வேலைக்கார முனிய நல்ல வேலைங்க. அந்த விபத்துல அவன் இறந்துட்டான். முருகா முருகா, அந்த உத்தமருடைய தியாகம் உலக உள்ள வரைக்கும் மறக்கவே முடியாதுங்க. அந்த உயர்ந்தவர் ஒரு தாழ்ந்த வகுப்பை சேர்ந்தவர். இருக்கட்டுமே, தியாகம் வந்து பேரத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமாச்சே. அந்த தியாகியோட மகன் தான் இந்த தியாகம். தியாகு கீழ்ச்சாதிக்காரனா? ஏங்க, இது ஒண்ணும் கற்பனை இல்லைங்களே. எழுத்துக்கு எழுத்து உண்மைங்க. அப்ப இந்த கல்யாணம் தான் கற்பனை போல இருக்கு. அஜிச்சு, தாழ்த்தப்பட்டவனுக்கு பெண் கொடுக்கறதான்னு நினைக்கிறீங்களா? முருகா முருகா, நானா நினைக்கிறேன்? இப்படி ஒரு கலப்பு மனத்தை செய்து வைக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதேன்னு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இந்த பாலா போன சமூகத்துக்காக பயப்படுறேன், நான் வர்றேன். ஐயா ஐயா ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஐயா. ஜாதி கொடுமைக்கு ரெண்டு உள்ளங்களை நாமே பலி கொடுக்க வேண்டாம். உங்க நல்லெண்ணத்துல நம்பிக்கை வச்சுதான் தியாகவுக்கே தெரியாத இந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னேன். அவனோட நல்வாழ்வுதான் ஐயா உயிர். இருக்கட்டும், ஆண்டாம் பேர்ல பாரத்தை போட்டு உங்களுக்கு தகுந்த இடமா பாருங்க. ஐயா 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 ஐயா, நான் சொன்னா நடக்கவே நடக்கிறேன். வீணா அழுது பிரயோஜனம் இல்லை. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உன் மனசை மாத்து. மனசு என்ன ஜாக்கிட்டாப்பா அடிக்கடி மாத்துக்கிறதுக்கு? ஓஹோ, வக்கீலுக்கு படிச்சது அப்பையிட்டே வாதாடுறதுக்கு தானா? உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ தலையிடாம. ஏன் சம்பந்தம் இல்லை? இன்னைக்கு மீனாவுக்கு நாளைக்கு எனக்கு இதே கடிதம். வீரம் பேசுறியா? வீரம் ஒட்டக்கோழி கூகுனா பொழுது விடியாதுமா? சேவல் கூனை மட்டும் விடிஞ்சிருமா? விடிற நேரத்துலரா சேவலும் கூவுதப்பா. இந்தாங்க, பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நாமளும் கொஞ்சம் ஒத்து போறது தாங்க நல்லது. நீ அவளோட சேர்ந்துருக்கியா? மீனாவால இந்த கொடுமையை தாங்கிக்கவே முடியாதப்பா. சட்டத்தாலே தடை செய்யப்பட்ட ஜாதிக்காக நீங்க இப்படி வாதாடுறது அநாகரிகம். அது எனக்கும் தெரியும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்கிறதா நம்ம பரம்பரை பழக்கம். அது கற்காலத்து பழக்கம், கற்காலத்துக்கு ஒத்து வராது. ஓஹோ, இப்ப ஏறப்படா வந்துருச்சா? ஆமா, மெட்ராஸ்ல மத்தியான மாலையை மாத்திக்கிட்டு ராத்திரி டின்னருக்கு டெல்லிக்கு போறாங்க.
நீங்க என்ன அண்ணா இன்னும் கூடுவாஞ்சேரியிலேயே நிக்கிறீங்க? கைலாசபதே, கைலாசபதே, நான் கூடுவாஞ்சேரியில நிக்கிறேன்னா இதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு சும்மாதானே இருக்க? நந்தனாருக்கு காட்சி கொடுத்த கைலாசபதி நம்ம கிட்ட பேச மாட்டாரு. ஏன்னா நம்ம உயர்ந்த ஜாதி பாருங்க. அப்பா உங்களை செஞ்சு கேட்டு நோய்க்கு இடம் கொடுத்தா ஜாதி என்ற பேய்க்கு இடம் கொடுக்க கூடாது. ராகு உங்களுக்கு திவராம வந்திருக்கு. என்ன சத்யா, உங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்கா? ராகு என்ன உன்னோட இன்ப வாழ்க்கையே கெட்டு போயிடுச்சப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. தோல்விங்கிறது வாழ்க்கையின் முடிவில்லை, அது ஒரு சம்பவம், அவ்வளவுதான். நீ பேர ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு துயரம் மறைஞ்சிருக்கேன்னு என்னால உணர முடியும். உன்னுடைய எதிரி கூட இதை விட பெரிய தீமையை உனக்கு செய்ய முடியாது. தியாகம் இல்லப்பா, இல்ல. உங்க சொந்த மகனுக்கு செய்யக்கூடியதை விட மேலான காரியங்களை எனக்கு செய்திருக்கீங்க. குடிசையில கிடந்த எனக்கு சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்தை வாங்கி தந்திருக்கீங்க. அப்பா நீங்க மனித தெய்வம் அப்பா. தியாகம் அப்பா, உங்க மகனா வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கீங்களே, இதை விட வேற என்ன வேணும்? தியாகு உன் மனசில் உள்ள உயர்ந்த கொள்கையை புரிஞ்சிக்காம உன்னை தாழ்ந்தவனா நினைக்கிறாங்களே. கவலைப்படாதீங்கப்பா, தாழ்த்தப்பட்டவங்க தான் பிற்காலத்துல மக்களால வாழ்த்தப்பட்டவங்களா இருக்காங்க. தியாகு நீயும் ஒரு சிறந்த எண்ணங்களும் நெடுவழி வாழணும். நான் செஞ்ச மாபாதகத்தை கண்டிக்காம அவ்வளவையும் சகிச்சுக்கிட்டு எனக்கு ஆறுதல் சொல்றீங்க அப்பா. உங்களை பாக்குறதுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம். என் வளர்ப்பு தந்தை நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டார். இருந்தாலும் எல்லா சொத்துக்களையும் எனக்கே எழுதி வச்சிட்டார். அது அவர் பெருந்தன்மை. ஆனா நானும் ஒரு தக்கப்பட்ட உழைப்பாளியுடைய மகன், உங்கள ஒருத்தர். ஆனாலும் உங்க அந்த சொல்ல எனக்கு பெரிய சுமையா இருக்கு. இந்த எஸ்டேட் நீங்கெல்லாம் நெடுங்காலமா உழைச்சி உயர்த்தி இருக்கீங்க. உங்க ஒவ்வொரு துளி வியர்வையும் இந்த மண்ணோட கலந்துருக்கு. அதனால இந்த சொத்து பூராவும் உங்களுக்கே சொந்தம். ஆமா, இனிமே இதுல வர்ற வருமானத்துல உங்க எல்லாருக்கும் சம பங்கு உண்டு. அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டையெல்லாம் வக்கீல் மூலமா கட்டப்படி செய்துட்டேன். நீங்க நான் போயிட்டு ஆஹா, உங்களை போடணும் தான். உடம்பெல்லாம் இருந்தாலும் போதாது. நீங்க இவருக்கு கொஞ்சம் தனிமை தேவை. தயவு செய்து நீங்க எல்லாம் அமைதியா வீட்டுக்கு போங்க. சார் போஸ்ட் அனுதாப கடிதம் அனுப்பியிருப்பாங்க. சாரி சார், இது பர்சனல் லெட்டர். அப்பா உங்களிடம் இருந்து பிரித்து என்னுடனே இன்னொருவருக்கு திருமணம் செய்து வைக்க போகிறாராம் என் தந்தை. முடியுமா அத்தா? என்னை பிணமாக பார்க்க தாங்கள் விரும்பாவிட்டால் நாளை மாலை 7 மணிக்கு மதுரை பாலம் ரயில்வே கேட் அருகே எனக்காக காத்திருங்க. இன்றே நாளை மாலை ஆகிவிடக் கூடாதா? இப்படி உங்கள் உயிர் மீனா. ஐயோ, இந்த லெட்டர் மெட்ராஸுக்கு போய் 2 நாள் தாமதமாக என் கைக்கு கிடைத்திருக்கு. இதுக்குள்ள மீனாங்கிறது என்ன ஆயிருக்குமோ தெரியலையே. மீனா, yeah.
ஏப்பா பாலு, படிச்ச பொண்ணா இருந்து இப்படி தற்கொலை பண்ணிக்கிறச்ச? நாட்டுல எவ்வளவு தூரம் அறிவுரை ஏற்பட்டாலும் தற்கொலைக்கு மாத்திரம் பஞ்சமே இல்லை. வாழ்க்கையில போராடி வெற்றி பெறணும். அதை விட்டுட்டு இவங்களுக்கெல்லாம் எதுக்கு சார் படிப்பு? என்னங்க ஆச்சு? அந்த செத்து போன பொண்ணு எவனையோ கீழ் ஜாதிக்காரனை காதலிச்சுதான். அது தெரிஞ்ச பெண்ணோட அப்பா வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க ஏற்பாடு பண்ணாரு. பிறகு படிச்ச பொண்ணு பாரு, துணிச்சலா தன் காதலங்கிட்ட விட முயற்சி பண்ணிச்சான். அதை தடுத்து ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? பாவம், விஷம் குடிச்சு செத்து போச்சு. அந்த பெண்ணோட பேர் என்ன? மீனா. மீனா, மீனா. நான் வர்ற வரையிலும் பொறுமையா இருந்திருக்க கூடாதா? அவசரப்பட்டுட்டிய மீனா, அவசரப்பட்டுட்டிய. மீனா, நீ மண்ணுக்குள்ள மறைஞ்சிட்டாலும் என் எண்ணத்துல இருக்கிற ஒரு நினைப்பு நான் மறையிற வரையிலும் என்னை விட்டு நீங்காது மீனா, நீங்காது மீனா. மீனா, மீனா, இதோ என் கடைசி பரிசு, உனக்கு பிடித்தமான மல்லிகைப்பூ. இந்த இந்த மீனா. தம்பி, தம்பி, நீதான் இந்த பெண்ணுடைய காதல்னா? பாவம், வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்டா. மனசு சாபத்தானே நாடும். மீனா, இத்தனை காலம் என் கூட பழகி இவ்வளவு பெரிய கோழியா உன்னால எப்படி மீனா இருக்க முடிஞ்சது? அழாத, எப்படியோ இந்த பெண்ணுடைய கதை முடிஞ்சது. கண்ணீர் விடுறதுனால உன் மீனா திரும்பியா வரப்போற. ஐயா, எதிர்காலத்துல நான் அழறதுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட எனக்கு தேவையில்லை. இருக்கிறதையெல்லாம் இப்பவே மீனாவுக்கு நான் அர்ப்பணம் செஞ்சதையா. ஜாதியே இல்லைன்னு ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு தர்மலிங்கம். ஆனா தம் பெண்ணையே ஜாதிங்கிற பேய்க்கு பலி கொடுத்துட்டார். படிச்சிருந்தும் என்ன பிரயோஜனம்? படிக்கிறவங்க புத்திசாலி ஆகலாம், எல்லாரும் அறிவாளி ஆகிறது இல்லை. அனுபவம் தான் அதை தர முடியும். உலகத்துல பிறக்கிற எல்லாரும் தாயோட வயத்துல உதயமாகி இந்த மண்ணோட வயத்துல தான் மறைஞ்சிடுறாங்க. இதுல உயர்ந்தவன் யாரு, தாழ்ந்தவன் யாரு? நல்லா சொல். நானும் உன்ன போல சமூகத்தால வஞ்சிக்கப்பட்டவன் தான்ப்பா. ஆனா நான் மனம் தடராம ஜாதியை ஒழிக்கிறதுக்காக என்னால் ஆன பணியை எழுத்து மூலமா செய்துக்கிட்டு வரேன். ஏன் சொல்றேன்னா, துன்பத்தை கண்டு மனுஷன் கண்ணீர் விடக்கூடாது. உழைப்பு உடலைத்தான் பலப்படுத்தும், ஆனா துன்பம் மனசே படுத்தும். தைரியமாயிரு, தைரியமாயிரு. ஐயா, மகாத்மா வாழ்ந்த இந்த மண்ணில ஜாதிகள் இல்லேடி பாப்பான்னு பாடின பாரதி நடமாடி இந்த நாட்டுல, இன்னுமா இந்த ஜாதி கொடுமை ஒழியல? என்ன செய்யறது? அதுதான்ப்பா கடவுள் தந்த பாடம். நல்லவங்களை மட்டும் படைச்சிருந்தா உலகத்துல வேதனையே இருக்கு. இந்த சூழ்நிலை உனக்கு துன்பத்தை தான் புறப்படும். உனக்கு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. ஓ, தைரியமா வாழ்க்கை. என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம், மனிதன் கொண்ட கோலம். கடவுள் தந்த பாடம் இங்கு காணும் துன்பம் யாவும். என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம், மனிதன் கொண்ட கோலம்.
துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம் மனிதன் கொண்ட கோலம் நண்பர்கள் பகைவர்கள் யாரென்றும் நல்லவர் கெட்டவர் யாரென்றும் நண்பர்கள் பகைவர்கள் யாரென்றும் நல்லவர் கெட்டவர் யாரென்றும் பழகும் போதும் தெரிவதில்லை பாழாய் போன இந்த பூமியிலே பழகும் போதும் தெரிவதில்லை பாழாய் போன இந்த பூமியிலே முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும் முகத்துதி பேசும் வளையும் குழையும் காரியமானதும் மாறும் காரியமானதும் மாறும் கடவுள் தந்த பாடம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம் மனிதன் கொண்ட கோலம் கொடுப்பவன் தானே மேல் ஜாதி கொடுக்காதவனே கீழ் ஜாதி கொடுப்பவன் தானே மேல் ஜாதி கொடுக்காதவனே கீழ் ஜாதி படைப்பவன் பேரால் ஜாதி வைத்தான் பாழாய் போன இந்த பூமியிலே படைத்தவன் பேரால் ஜாதி வைத்தான் பாழாய் போன இந்த பூமியிலே நடப்பது யாவும் இப்படி என்றால் வேதனை எப்படி தீரும் நடப்பது யாவும் இப்படி என்றால் வேதனை எப்படி தீரும் உடைப்பதை உடைத்து வளர்ப்பதை வளர்த்தால் உலகம் உருப்படியாகும் உலகம் உருப்படியாகும் கடவுள் தந்த பாடம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம் மனிதன் கொண்ட கோலம் ரேஷ்மி இப்படியே அழுதுகிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் மன அமைதிக்காகத்தான மதுரையிலிருந்து நாம சென்னைக்கு வந்திருக்கோம் மனசை கொஞ்சம் தடப்படுத்தி பத்து மாசம் குடியிருந்த வயிறு குடிகொண்டிருந்த மனசு இருக்கிற வரைக்கும் என்னால எப்படி இங்க மறக்க முடியும் லட்சுமி எல்லாமே எதிர்பாராதபடி நடக்கு மீனாவோட விஷயம் எதிர்பார்த்ததுதான் ராதா என் கண்ணீரை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன கண்டிக்க தோணுதாமா கொலை செஞ்சவங்க அதற்கான வெளியே தந்துதானே ஆகணும் கொலையா அவளோட பிடிவாதம் தான் அவளை கொண்டுடுச்சு இல்லப்பா மீனாவோட நியாயமான பிடிவாதத்தை உங்க வரட்டு பிடிவாதம் கொண்டுடுச்சு ஓஹோ மக பாலம் கணத்துல விழுகிறத அப்பம் பாத்துக்கிட்டு நிக்கணும்ன்றியா இல்ல அவளை சாக விடாம மனசுக்கு பிடிச்சவரோட வாழ வச்சிருக்கணும் எதுக்கும் தகுதி வேண்டாமா ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க குழந்தை தெய்வத்துக்கு சமானம் இந்த தெய்வத்துக்கே பொறுக்கல நீங்க செஞ்ச பாவம் லட்சுமி கீழ்ஜாதிக்காரனுக்காக ஏத்துக்கிட்டு ஏன் என் நெஞ்சில் அறுப்ப கொட்டுறீங்க எண்ணத்தால கீழ் ஜாதியா இருக்கிற நாமம் அந்த தியாகிய பத்தி பேசினாதான் மேல் ஜாதியாக முடியும் சந்தேகம் இல்லாம தியாகத்தை காட்சி பொருளாக்காம கொள்கையா கடைபிடிக்கிறவர் அளவே எண்ணாத மனசும் அள்ளி கொடுக்கிற கையும் அவருக்கு சொந்தம் இதெல்லாம் வெறும் கதை அப்படி என்ன சாதிச்சுட்டாம எட்டு பைசாவை பத்து தடவை என்னை பெட்டிக்குள்ள பூட்டி வைக்கிற நீங்க சாதிக்க முடியாத காரியத்தை அவர் சாதிச்சிருக்கார் லட்சக்கணக்கான சொத்து எஸ்டேட் கூலிகளுக்கு தானம் பண்ணிட்டு மனவேர்த்து எங்கேயோ போயிட்டார் அதனால அவன் என்ன பெரிய இமயமலையா நாடோடியா பிறந்தா நாடோடியா போயிட்டான் அவருக்கு செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்க வேண்டாமா மீனாவோட ஆத்மா
தாண்டி அடைய வேண்டாமா? நீ பேசிக்கிட்டு போறத பார்த்தா நானே ஒரு பொண்ண பார்த்து அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுவ போல இருக்க. உங்களுக்கு அவ்வளவு சிரமம் வேண்டாப்பா. அப்படின்னா அவர் எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நானே அவருக்கு மாலை இடுவேன். இல்லைன்னா கடைசி வரை நான் கண்ணியாவே காலம் தள்ளுவேன். நடக்காது. என் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காதா? பாப்போம். மீனா மேல ஆணைய சொல்லு, இது நடந்தே தீரும். அப்போ உங்க ஜாதி வரி என்ன என்ன செய்யணும் பாக்கலாம். ஓஹோ, நீயா கும்பிட ஏக்கமா? என்ன கல்யாண விஷயமா? யாருக்கு எப்பா? என்னென்ன மாதிரி பேசுறீங்க? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு 2000 ரூபாய் தரேன். நீங்களே உங்களை நம்பி நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். யார் வீடு பத்தி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் அடுப்புக்கு நெருப்பு கிடைச்சா போதும். பிரிஞ்சா கல்யாணம் ஏஜமா? இப்படி கடைசி நேரத்துல கை விரிச்சா நியாயங்களா? 20 வருஷமா உங்ககிட்ட உழைச்சிட்டு இருக்கேன்னு அதை நினைச்சாலும் மனசு இறங்க கேஜமா. என்னடா கல்லூரி மங்கா வேஷம் போடுறேன்? என்ன பெரிய வள்ளலா கண்டவ கஷ்டத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறது? பரவாயில்ல ஏஜமா, மாசா மாசம் என் சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சம் புடிச்சு வச்சிருக்கீங்களே, அதையாவது கொடுங்க. நான் ஒண்ணு உன் வீட்டு வேலைக்காரன் இல்லடா. நீ உத்தரவு போட்டவனு ஓடி போய் எடுத்து வர. கேட்டமா கைய விட்டாதீங்க. என் தங்கச்சி கதி என்னாகும்? பாவம் என்ன பாவம்? இந்த காலத்துல குருடுன்னா அதிர்ஷ்டம்னு அர்த்தம். உன் தங்கச்சி வீதியில உட்கார வச்சு பாரு, பாவம் குருடுன்னு பையில இருக்கலாம் கையில எழுதி போட்டு போ. என்ன சொல்ல? என் தங்கச்சியா பிச்சு எடுக்கணும். சட்டை விடலாம் லட்சுமியோட வந்திருக்கிறேன். இத பாருமா, நான் கொண்டு வந்திருக்கேன் லட்சுமி. கண்மணி, கல்யாணம் எப்படி சீரும் சிறப்புமா நடக்க போகுதுன்னு பாரு. நம்ம கண்மணியோட அதிர்ஷ்டம் பா. ஆமா ஆமா, என் தங்கச்சுடைய அதிர்ஷ்டமும் என் ஆத்திரமும் சேர்ந்துதான் இந்த 2000 தேடி கொடுத்துருக்கு. அம்மா, நான் போய் பாக்கி வேலைகளை பாக்குறேன். விருந்தாளி இங்க வர்ற நேரமாச்சு. இதோ வந்தாச்சு, வாங்க. ஜம்பு, உன்னை நான் கைது செய்ய வந்தேன். நான் என்ன குத்து செஞ்சு என்ன கேட்காத? கையில் இருக்கிற கரன்சி நோட்டை கேளு. இது எங்க முதலாளி கொடுத்ததுங்க. அவரே கொடுத்திருந்தா? நீ திருந்தேன்னு ஏண்டா அவரே ரிப்போர்ட் பண்றாரு? நான் திருந்தேனா? எஜமா, என் தங்கச்சி கல்யாணத்துக்காக முதலாளிக்காக கூப்பிட்டு கொடுத்தாரு. சத்தியமா சொல்றேன், நான் திருந்தேன். எஜமா, என்னடா நடிக்கிறேன்? நீயே சொல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உன் ஆத்திரம் தான் அந்த பணத்தை தேடி கொடுத்தது. ஆனா எனக்கு என்னவோ மீனாவும் மறந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுது. கண்ணத்தோட குழந்தை கலவரப்பட போகுது. இல்லம்மா, கண்ணல மணல் விழுந்துருச்சு. அதுதான் குழந்தை எடுத்துட்டு போய் விளையாடு. போய் விளையாடு போமா. காதலி பேர் பண்ணிக்கிறியா? காதலி பேரியா? அட, சீக்கிரமா ஆகட்டும்பா. இவனை காப்பாத்துறதுக்கு இன்னொருத்த வரணும் போல இருக்கு. நானா இருந்தா அப்படியே லபக்கர் போய்கிட்டு வந்தேன். அட, ஏண்டா நம்ம அந்த கையால் ஆகாத இன்னொருத்த தீர்ந்து ஏண்டா போட சொல்றீங்க? இந்த புத்தி நம்ம ரத்தத்தோட ஊறிடுச்சு, என்ன பண்றது? அங்க என்னது ஒரே கூட்டம் சத்தம்?
ஏயா அங்க என்ன கூட்டம்? ஒண்ணு இல்லைங்க, ஒரு குழந்தை தண்ணியில விழுந்துருச்சு. பாத்தியா, குழந்தை தண்ணியில விழுந்து சாதாரணமா சொல்லிட்டு போறான். நம்ம ராஜு எங்கீங்க? ஐயோ ராஜு, 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 ராஜு. நல்ல ஆளுங்கயா நீங்க, இப்படியா குழந்தைய அலட்சியமா விட்டுட்டு இருப்பாங்க? குழந்தைய காப்பாத்துறதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். சீக்கிரமா டாக்டர்கிட்ட கொண்டு போங்க. வா டாக்டர்கிட்ட கொண்டு போ. நல்லா இருக்கு, குழந்தைய காப்பாத்தினவன் எங்கேயோ இருக்கா பாவம். இவனுக்கு எல்லாரும் பெருமையா பேசிக்கிறானுங்க பீத்திக்கிறானுங்க. வருத்தப்பட்டு என்னங்க பண்றது, இதுதான் உலகம். டாக்டர் சார், குழந்தைக்கு எப்படி இருக்கு? டோன்ட் வரி மிஸ்டர் தர்மலிங்கம், குழந்தை சௌக்கியமா இருக்கு, போய் பாருங்க. மறக்கவே முடியாது. சிகிச்சைக்கான பீஸ் மட்டும் கொடுத்தா போதும், அதிகமா ஏதாவது கொடுக்கும் விரும்பினா அதை ரெட் கிராஸ்க்கு நன்கொடையா கொடுத்துருங்க. நல்லவர் சில நாள் மறந்திருப்பார், நாள் வரும் போதே தெளிவருவார்.
அம்மா, நீ கடல்ல விழுந்த குழந்தை இல்ல? அம்மா! சௌக்கியமா இருக்கியா? இதெல்லாம் எங்க பண்ணு மாமா? கால் எங்கெங்க போச்சா? அப்படி போயிருந்தேன். ஏன் அன்னைக்கு உன் நகை ஏதாவது காணாம போச்சா? அதெல்லாம் இல்ல, இந்த கடல்ல இருந்து காப்பாத்தினிய, அதுக்கு விருந்து வைக்க. விருந்தா? ஆமா, அக்கா தான் ரொம்ப தேடிட்டு இருந்தது. வா உள்ள. நீ போ உள்ள. நீ போறப்படியா இல்லையா? உள்ள வரக்கூடாது. ரெண்டு அடி வேணாலும் என் முதுகில் அடி. இந்த அடர பிசினஸ் எல்லாம் வச்சுக்காரு. ஐயோ வர்றேனே. அம்மா, அடுத்தபடி நம்ம சந்திப்பு. நம்ம ரெண்டு பேருடைய கல்யாண ஊர்வலத்துல. கடல், பூமி இதெல்லாம் பொதுவா இருக்கும் போது அதை படைச்ச கடவுள் மட்டும் ஒரு தனி பிரிவுக்கு எப்படி சொந்தமா இருக்க முடியும்? தனக்கும் இந்த கலவரத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறியதற்கு எந்த விதமான சாட்சியங்களும் இல்லை. போலீஸ் தரப்பில் தியாகு மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளன. எனவே தியாகுவை குற்றவாளி என தீர்மானித்து கோஷ்டி பூசலை தூண்டியதற்காகவும் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தியதற்காகவும் இந்தியன் பெனல் கோடு 147வது செக்ஷன் படி 6 மாத சிறை தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறேன். மனிதனுடைய மனக்கதவே திறக்கிறது இல்ல. உன் கண்ணீரை பார்த்தா இந்த திறக்கிறது திறக்க போகுது. இன்னும் அறிவில்லாத
யாராவது பார்த்தாங்கன்னா உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? என்ன தடுக்காம, என்ன தடுக்காம, உயிர் போனாலும் சரி அவரை செய்ய சொல்ல மாட்டேன். ஐயோ சார், ஓடி வாங்க சார், இங்க பெரிய சண்டை நடக்குது. என்ன மன்னிச்சிரு ஜம்பு, என்ன மன்னிச்சிரு, உன்னை அடிச்சதுக்காக என்ன மன்னிச்சிரு ஜம்பு. அட பாவி, நான் உனக்கு என்ன துரோகம் செய்யணும்? என் குருட்டு தங்கையும் வயசான தாயும் ஆதரவில்லாம தவிச்சிட்டு இருப்பாங்க. நான் இல்லைன்னா அவங்க வறுமையில வாடி செத்து போயிடுவாங்க. அவங்க சாரத்துல உனக்கு என்னடா சந்தோஷம்? என்ன ரகல, என்ன கலாட்டா? உண்மையை சொல்லு, யார் தப்பிச்சு போக முயற்சி பண்ண? நான் தான் சார். நான் தப்பிச்சு போக முயற்சி பண்ணேன், ஜம்பு என்ன தடுத்தான், ஆத்திரத்துல அடிச்சிட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க. பார்த்தாலே தெரியுது நீ பெரிய கலகக்காரன். நீ செய்த குத்தத்துக்கு உனக்கு அதிக தண்டனை கிடைக்க போகுது. ஜம்பு, உன்னோட நன்னடத்துக்காக தண்டனை காலம் குறைஞ்சி சீக்கிரமா உனக்கு விடுதலை கிடைக்கும். உடனே வேற அழைக்கு மாத்த ஏற்பாடு. தியாகு, தியாகு, எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சுட்டப்பா, குற்றம் செஞ்ச வண்ணம் எனக்கு சீக்கிரமா விடுதலை. நீ ரவராதி, நீ உனக்கு அதிகாரம் தடவை. நீ எனக்கு செஞ்ச உபகாரத்துக்கு நான் எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியலையாப்பா. ஒரே ஒரு வழி இருக்கு, சரியா சொல்லு. என்ன? நீ குற்றம் செய்தது திரும்பவும் ஜெயிலுக்கு வரமாட்டேன்னு எனக்கு உறுதிமொழி கொடுப்போம். நிச்சயமா இனிமே வரமாட்டேன். ஜம்பு, நீ ரொம்ப நல்லவனா இருக்க, உன் எதிர்காலம் நல்லா இருக்கட்டும். போயிட்டு வரேங்க. ஆல்ரைட். விளைஞ்சிருக்கு அறுவடைக்கு தயாராய.
உங்க அண்ணம்மா. அண்ணனா? அண்ணா, இது யாரு? பாட்டி, இங்க யாரு? நம்ம சொந்தக்காரங்க. நம்ம சொந்தக்காரங்களா? ஆமா ஆமா, நம்ம சொந்தக்காரங்க தான். பாட்டி, எனக்கு பசிக்குது பாட்டி. புரியுது போ. ஆமா போ. சாப்பிட்டு வரேன். திடீர்னு தூக்கிட்டு வந்த அதிர்ச்சியில ராதாவுக்கு பழைய நினைவெல்லாம் மறந்துடுச்சு. சிறு குழந்தை மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்ச, ராதா கண்ணுக்கு மருந்து போடணுமே, ஞாபகம் இருக்கா? இருக்குங்க. ஒரு விஷயம் என்னது? வேற ஒரு மருந்த போட்டு ராதா கண்ணு நிரந்தரமா குருடாக்கிறட்டுங்களா? யோ, அது மகா பாவம்யா. இந்த பாரு, இப்ப வாரம் வாரம் போடுற மாதிரி ஒழுங்கா போட்டுட்டு வந்தா போதும். என்ன சரியா? ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கிறதே இது வரையா? பாட்டிய பாருங்க. என்னத்த பாக்குறது? இன்னும் தூக்க வேண்டியதுதான். அதாவது உங்க பாட்டி செத்து போயிட்டாங்க. பாரு, மனுஷன் என்னைக்கு பிச்சை எடுக்கிறதுன்னு கை நீட்டினானோ அந்த செத்தான். ஏய், ஏன் அழுவுற ஞானவச்சுமா? ஐயோ, செத்துட்டாங்களேன்னு அழுவுற காலம் முன்ன. ஆகா, செத்துட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுற காலம் இது. சீக்கிரம் எழுந்துரு, அந்த லாரி திரும்பி வந்துட போய். பாட்டி விட்டுட்டு வர மாட்டேன். பாட்டி யார் விட்டுட்டு வர சொன்னா? எங்க கொண்டு போய் சேர்க்கறதா? சேர்த்துறோம். பாட்டி, பாட்டி, பாட்டி எங்க கொண்டு போய் விட்டுட்டீங்க? எல்லாம் கொண்டு விட வேண்டிய இடத்துலதான். இப்ப பாரு, உங்க பாட்டி உயிரோடு இருக்கும்போது ஒரு அடி நிலம் கூட சொந்தமா கிடையாது. இப்ப 8 அடி நிலத்துக்கு சொந்தம். பாட்டி நிலம் வாங்கிடுச்சா? ரிஜிஸ்டர் வேற பண்ணிருக்கு. அந்த நிலத்துக்கு காவல் கூட ஆள் இருக்கு. அது இருக்கட்டும். என் பொண்ணு? அடடே, என் பேர் பொண்ணு இல்ல, ராதா. உங்க பேரு? ராதா. ராதா என்ன இருக்குது? ஐயோப்பா, குழந்தை மதம் படைச்ச நீ எப்படி இந்த பயங்கரமான உலகத்தை தனியா வாழப்போ? தனியாவா? எனக்கு அண்ணன் இருக்காரு. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. உன்னை உங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறவா. இந்த வெறும் கையோட வா. சம்பாதிச்சு காசு கொண்டு போனா எங்கிட்ட? இது இல்ல, எங்கிட்ட இருக்கு காசு. இனிமே அப்படி தெரியாதுன்னு சொல்றது. பாடினாத்தான் சோறுன்னு ஒரு சத்தம் வரட்டும், காலமாடு கூட கச்சேரி வைக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க கூட சேர்ந்து பாடுறேன்னு சொல்றேன்.
பார்வைக்கு காசுதான். ஆனா அந்த ஒவ்வொரு காசுலயும் ஒளிஞ்சிருக்கிற உணர்ச்சி இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியலையே. உனக்கு புரியாம இருக்கிறது நல்லது. கண் இருக்கிற என்ன விட கண் இல்லாத நீ பாக்கியம் செஞ்சோம். சில கன்றாவிகளை பார்க்கக்கூடிய துர்பாகியம் உனக்கு இல்ல பாரு. நீங்களும் பாக்காதீங்க. சரி சரி வா அண்ணன் கிட்ட போலாம். வாங்க போலாம். ஆமா வழி யாரு தெரியும்? எனக்கு தெரியும், நான் சொல்றேன். அடடு யாருக்கு யார் தோணேனே தெரியலையே. எங்க வந்து நிக்கிறா? முச்சந்தியில நிக்கிறோம். முச்சந்தியா? அப்போ இங்க ஒரு கைகாட்டி மரம் இருக்கணுமே. இருக்கு. இருக்கா? அதுல குற்றான்னு போட்டிருக்க பாருங்க. போட்டிருக்கேன். எந்த பக்கம்? இந்த பக்கம். அப்ப இந்த பக்கம் தான் போகணும். போங்க. வாழ்க்கை பயணம் ரொம்ப நீண்டதுன்னு சொன்னானே, ஒரு பொம்பளையோட நடந்து பார்த்தாச்சு. ஆமா. இது வா. வாங்க அண்ணன் அனுபவம் போல இருக்கு. சரி சரி நான் கொண்டு போய் எப்படியாவது அண்ணா எடுத்து தரேன். எந்த பொண்ணுடா தண்ணீர் விழுந்து காத்திருந்து கரையில தூக்கி போட்டு தலைய ஓட்டுறதான் என் வேலை. நல்ல வேலை. நல்ல வேலை. எங்க உனக்கு ஏது சிக்கல்? நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னடா இதை விட லட்சணமா குருக்களா ஒரு கோயில வேலை செய்யலாம். அதிகாரம் வேறையா? போகுது. உங்க கைய கொடுங்க.
தலையே கொடுத்தாச்சு. இந்த கையண்ணா எதுக்கு? சேச்சி, என் கண்ணத்துல வச்சுக்க. ஏன் சுடும்? ஐயோ, நான் முதல்ல சூடுபட்ட போனம்மா. நான் போய் பலகாரம் வாங்கிட்டு வரேன். சூடா என்ன இருக்கு? சூடா இட்லி வடை உப்புமா. என்னப்பா அது? வலிப்பு, காக்கா வலிப்பு. இப்ப எப்படி இருக்கு? உன்னை தொட்ட உன்ன பஞ்சா பறந்து போச்சு. நீ யாரு? இழுப்பு ஏகாம்பரத்துடைய மகன், வலிப்பு மாணிக்கம். நல்ல சுகாதாரமான பரம்பரை. ஆமா, இது அடிக்கடி வரப்படி தேவைப்படும் போது வரும். அப்படின்னா காசு இல்லையங்கும் போது காக்கா வலிப்பு, கஞ்சி வேணுங்கும் போது காய்ச்சல், இப்படி பலது. அது இருக்கட்டும், என் பாக்கெட்ல இருந்து எடுத்தியா அந்த பைய கொடு. ஏய், கண்டுபிடிச்சிட்டியா? கோச்சிக்கூடாது, அப்படத்திலையும் தொழில் தான். பாரு சார், சிஐடி. கும்பிட போறது இவன் குறுக்கு வந்த மாதிரி வந்திருக்கீங்களா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். சார், உங்களுக்கு கும்பிட சார். கொண்டா சார், கொண்டா. ஏய், நாலு தள்ளி உட்கார். உங்களுக்கே நான் கைவரிசை காணப்படா சார். ஐயா, நாலு இட்லி, ரெண்டு வடை, ரெண்டு ரெண்டு உப்புமா பேக் பண்ணி. ஒரு டீ போதும். எனக்கப்பா அது? போலாங்க, போலாங்க. எங்க? ஜெயிலுக்கு சார். நம்ம ஊர் ஜெயில் தண்ணி குடிச்சு ரொம்ப நாளா சார். ஏய், மத்த ஊர் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தியா? ஐயோ, நான் பார்க்காத ஜெயிலே கிடையாது. இனிமே ஏதாவது புதுசா ஜெயில் கட்டி கிரக பிரவேசம் பண்ண வேண்டிதான். புறப்படலாம் சார், புறப்படலாம் சார். ஐயோ, என்னதில்ல இவங்களுக்கு, புறப்படலாம் சார். ஆமா, உனக்கு என்ன வயசு? போடுங்களேன், கணக்கு போடுங்களேன். வேலூர் ஜெயில ஏழு வருஷம், அப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு அஞ்சு வருஷம், திருச்சியில மூணு, மதுரையில ஒரு ஆறு, அப்புறம் சொச்ச சொச்சமா ஒரு ஆறு ஏழு வருஷம். அப்போ நீ பிறந்ததுதான் வெளியே, வளர்ந்ததெல்லாம் ஜெயிலுக்குள்ளயா? பிறந்ததும் ஜெயில தான். நீயாவது கொஞ்சம் ஒழுங்கா இரு, இதெல்லாம் செய்யாது. என் லட்சியம் மாத்திரம் நிறைவேறிச்சுன்னா. உனக்கு கூட ஒரு லட்சியமா? நல்ல சீசன் பிரியமா பார்த்து ஒரு ஆறு மாசம் குழு குழுன்னு என்ன பெங்களூர் ஜெயில போட்டாங்கன்னா. சரி சார், அதுக்கு ஏற்பாடு பண்ணுது சார். நான் சிஐடி இல்ல. இந்த மாதிரி தீட்டு தொழில் செய்யறது உனக்கே கெட்டது தெரியல? எனக்கு தெரியுது, என் கையுக்கு தெரியலையே. பாக்கெட்ட கண்டா போதும், பரபரன்னு பறந்து பாக்கெட் இல்லாத இறந்து போய் தங்கறது. ஐயோ, அது உன் பாக்கெட்டே அடிக்கிறே. இந்த கழுதைக்கு இது தெரியவே தெரியாது. திரும்ப போறது. சரி, அப்ப வாயால திருத்த முடியாத உடனே கையால தான் திருத்தணும். கைய முறிக்காம விடாத. தோத்து போன மயக்கத்துல சீட்டை சிட்டுங்கிறான். என்ன தேடி வரணும்? நீங்க
அந்த பசங்க ஓடிட்டானுங்க. எனக்கு நண்பர்கள் பாக்குறத விட எதிரிகள் சந்திக்கிறதுல ஒரு தடி குஷி. மறந்துட்டேன். எங்கிட்ட கொம்ப வாங்கி என்ன அடிக்க வர? நடக்கலாம். அப்படி கேளு, வெக்கம் வர்ற மாதிரி கேளு. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். அப்படியா? இருமா, விரிக்க வேண்டாமா. இந்த படு அங்கதான். இப்படி இப்படி உங்க மடி எங்க? ஏன் பெரிய டேஞ்சரான பொண்ணா இருக்கிய? படுத்த என்ன? உனக்கு எப்படி சொல்லி வழங்க வைக்கிறதுன்னு தெரியலையே. நான் எங்க பாட்டி மடியில தான் படுத்துக்குவேன், எங்க பாட்டி மடியில தான் தூங்குவேன். அது என்ன மடியா மாடியா என்னமோ எனக்கு தெரியாது. பாட்டி என்னைய ஏன் எடுக்கிட்ட வெட்டிட்டு போயிட்டேன் பாட்டி? வேண்டாம், நீ ஸ்டார்ட் பண்ணாத. இது படு. எங்க இங்கதான். எங்க போறது? சேர்ந்து ஒரு பெரிய பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காங்களாம். அதுக்கு தலைமை வைக்க போயிருக்காங்க. நீ பார்ட்டி ஆரம்பத்துக்குள்ள வந்துருவாங்க. எழுந்திரிமா. என்னது இது? உங்க பார்ட்டி டியூட்டியா? எனக்கு வேணும். அம்மா பேட்டி, இன்னும் உன் பார்ட்டி என்னென்ன வேலை செய்யலாம் சொல்லி தொடங்க ஒரே மூச்சுல. பல்லு தேய்ச்சி விடுவாங்க, தலை வாரி விடுவாங்க, ஜட போடுவாங்க, புட்டு வைப்பாங்க. ஆமா, இவ்வளவு அவங்க செஞ்சாங்களே, நீ என்னதான் செஞ்ச? திம்பே. ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிய. ஏமா, இதையும் அந்த பாட்டியே செய்ய சொல்றது தானே? இப்ப எனக்கு பழு தேய்ச்சி விடுறீங்களா இல்லையா பாட்டி? வேண்டாம், அதாவது இது வா வா. அப்படியே உட்காரு.
அதுதான் உனக்கு எவனா இருக்கு? சரி ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டா? நானா? என்னது? எங்க பாட்டி தலைவாரி முடிக்கிற வரைக்கும் பாட்டு பாடுவாங்க. அது சரி. அப்ப அது ஆர்டினரி பாட்டு இல்ல, பாகவதர் பாட்டி போல இருக்கு. பாடுங்களே. ராகம் தான். சரி ஏதாவது பாடுறேன். வெரி வெரி ஜாய்ஃபுல் ஹாப்பி டே. This is really today. We willfully pray to the mighty. May show her generosity. அவ்வளோதா. ராதா, 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 உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் தெரியுமா ராதா உனக்கு? ஏதோ கனவு போல. இல்ல இல்ல, இவ்வளவு அழகா பேசணும்னா நீ கண்டிப்பா படித்த பண்ணத்தா இருக்கணும். சொல்லுங்க, நீ படிச்சிருக்கியா? படித்து கொடுத்தாரு. நிழல் போல தெரியுது, தெளிவா புரியுது. நீ மைண்ட ஸ்டெடியா வச்சு சிந்தனை பண்ணி பாரு. வீட்டுல போடு. அப்பா அம்மா யாரு? யாரு உங்க அப்பா அம்மா? பேர் ஞாபகப்படுத்து பாரு. சொல்லுங்கப்பா. அதிர்ச்சி ஏற்படும் இந்த பெண்ணோட வாழ்க்கையில என்ன நடந்தது? நானும் உங்களை போல கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான் இருக்கேன். ஆமாங்க, நாங்க ரெண்டு பேருமே நாடோடிங்க. எங்களுக்கு இடையில அனாதைகள்ங்கிற உறவை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்படியா? இவர் அனாதைக்காக நீங்க எடுத்துட்டு இருக்கிற முயற்சியை நான் ரொம்ப பாராட்டுறேன் டாக்டர். மனுஷன் பிறருக்காக ஏதாவது செய்யலன்னா பிறவி எடுத்து என்ன பிரயோஜனம்? வெரி குட். அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரே இனம்னா? என்ன சொல்றீங்க? அனாதைகளுக்கு சேவை செய்யறதையே நித்திய கடனா வச்சுட்டு இருக்கிறவன். ஏன் தெரியுமா? யாரு? நானும் உதவி பணத்துல படிச்சு முன்னுக்கு வந்த ஒரு அனாதை. அப்ப அப்போ ராதாவுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் என்ன, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்டே கிடைக்கும். ரொம்ப நன்றிங்க ராதா. டாக்டர் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். அடிக்கடி வரா பாத்துங்களா. யாரு? அவசியம் அழைச்சிட்டு வாங்க. கண்டிப்பா வாங்க. என்ன சுத்திக்கிட்டப்போ அடி அடி அடிச்சு விரட்டிட்டாரு. அடியப்பா,
அவன் கொடுக்கிற உதவி பத்தி கேட்கணுமா? அண்ணா, ஹார்மோனியம் பிரமாதமா வாசிக்கிறாரு. இந்த பணம் எல்லாம் அவர் தான் சம்பாதிச்சாரு. பரவாயில்லையே, நம்ம தொழில் கொஞ்சம் டல்லா இருக்கேன்னு கவலைப்பட்டு இருந்தேன். வழி புரிஞ்சு போச்சு. ராதாவை உனக்கு சத்தி வைத்து கொடுத்தாச்சுப்பா, நீ ரொம்ப நல்லவன். அது சரி, இன்னும் ஒரு நாள் அந்த பொண்ணோட சுத்தி இருந்தேன், அவ்வளவுதான், என் பேரே ரிப்பேர் ஆயிருக்கும். அடே, நம்ம தான் பிச்சை எடுக்கணும், நம்ம கிட்ட பிச்சை எடுக்க வந்திருக்காங்க எல்லாரும். தப்பு, பிச்சை எடுத்ததை கொடுக்க வந்த கூட்டம். அப்படின்னா இவங்கெல்லாம் நான் நடத்துற பிச்சைக்கார கம்பெனியினுடைய பிரதிநிதி. இந்த கொடுமை எப்ப ஆரம்பம்? அப்புறம் சொல்றேன். நீ எங்க தான் இருக்கியா? நான் எங்க இருப்பேன்? உங்க பாக்கெட் அடிப்பேனா? இருக்கு மூட்டை வளர்ந்துருக்கேன். பரமசிவன் அவன் தான் திருட போனவன், திருட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறான். பஞ்சவர்ண டாக்கீஸ்ல எனக்கு அந்த டியூட்டி, நானும் ஒரே ஆளத்தான் பாக்கெட் அடிச்சேன். பரமசிவன் கத்திரி, பரமசிவன் பிளேடு, பரமசிவன் கொண்டு போன அதே சாவி கொத்து. ஏண்டா, நம்ம கிட்டே திருடிட்டியா? நான் என்ன பண்ணுவேன் குரு? தொழில இறங்கிட்டேன்னா ஆளா பாக்குறேன். நானே பாக்கெட்டு தான் கண்ணு படுது, அவன் ஏன் வந்து போதறான்? சரி சரி, இந்தா இல்லையா, இந்த ஹார்மோனத்தை கொண்டு போய் உள்ளவே. ஆமா, நீ எப்ப ரிலீஸ் ஆன? சம்பந்தம் இல்லாத கேள்வி. என்ன கோபம் கொப்புளிக்குது? பின்னென்ன, ஏழைகளை ஏமாத்துறோம் எவனும் உருப்பிட்டதே கிடையாதாமா? நான் யாரையும் ஏமாத்தலையே. டிவிஷனுக்கு 10 மெம்பர்களா அனுப்புறேன். சாயங்காலம் வரைக்கும் அவங்க சம்பாதிச்சு கொண்டு வர்றாங்க. வருமானத்துக்கு தகுந்தபடி கமிஷன் கொடுக்கறேன். அவங்க சம்பாதிக்காத போதும் கொஞ்சம் கொஞ்சம் செலவுக்கு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நியாயமா நடந்துக்கிறேன். நீ ஜெயில இருந்து விடுதலையா துடிச்சது தங்கைய வாழ வைக்கவா இல்ல திருள் ஆட வைக்கவா? அத கேக்குறியா? விடுதலையாக துடிச்சதும் தங்கச்சிக்காகத்தான். இப்போ வீதியில பிச்சை எடுக்க வைக்கிறதும் அந்த தங்கச்சிக்காகத்தான். அப்போ ராதா உன் தங்கச்சி இல்ல? இல்ல, என் குடும்பத்தை தரமட்டமாக்கன ஒரு வேஷக்காரனுடைய மகள். என்னை எந்த சமூகம் மிதிச்சு துவச்சதோ அதையே நான் எட்டி உதைக்கிறேன். அந்த சமூகம் இப்ப என் காலடியில கிடக்குது. சமூகமா? தப்பு செய்யற ஒவ்வொருத்தனும் தயாரா வச்சிருக்கிற கதை இது. கேவலம் பணத்துக்காகத்தானே இந்த பொண்ணை வளர்ச்சிக்கிட்டு இருக்க. தப்பு, பணத்தை எந்த வழியில என்னால சம்பாதிக்க முடியும்? ஆனா எம் பழியே இந்த ராதா மூலமாகத்தான் தீர்க்க முடியும். அதனாலதான் ராதா நிழல் மேல கூட ஒரு தூசி படாம காப்பாத்திட்டு இருக்கேன். எந்த பயனாவது கெட்ட நட்டோட அவர்கிட்ட நெருங்கினா அவன் உயிர் அவனுக்கு சொந்தம் இல்லை. அது போகட்டும். ஏன் தியாகம், நீ இந்த கம்பெனியில ஒரு மெம்பரா சேர்ந்துக்கிய. நீ செய்யற பாவத்துக்கு நான் பக்கம் வேலை தட்டணுமா? லாபத்துக்கு ஏப்பா பாவம்னு பேர் வைக்கிற. வாங்க சாப்பிடலாம். ராதாவுக்கு உண்மையில எவ்வளவு அன்பு. தியாகு, பாட்டியை விட ரொம்ப நல்லவர். தியாகு, ராதாவுக்கு பாதுகாப்பா இருந்த பாட்டி போயிட்டான். நீ நல்லவன், நம்பிக்கையானவன், இவளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். மறுக்காது. சரி, போய் சாப்பிடுங்க. தியாகு, நீங்க இங்கதான் இருக்கணும். சொல்லுங்க தியாகு. தொடர்ந்து 10 நாளைக்கு இங்க அழைச்சிட்டு வாங்க, குணமாயிடும் நினைக்கிறேன். போயிட்டா அழுது சத்து போயிடுவேன். அப்படிதான் சொல்லாத, நான் இங்க இருக்கேன். உண்மை சொல்றேன், உனக்காக நான் இங்க இருக்கேன். விட்டுட்டு போயிடக்கூடாது. இங்க இருக்கணும். என்ன நம்ம ராதா தண்ணி வேணும்னு நெருப்புல கை வைக்க பாத்துச்சு. நெருப்புல கை வைக்க போனது ராதாவா? நீயா குட்டி? ராதா கிட்ட வாலாட்டுனேன். குரு, என்ன பார்த்து இப்படி சந்தேகப்படுறதுக்கு உனக்கு வெக்கமா? இல்ல, நான் திருடன் தான். ஆனா அண்ணன் மட்டும் வீட்டுல கண்ணப்பட மாட்டேன்.
எல்லாம் நிறைஞ்சிருக்கிற இந்த இடத்துல இப்படி தங்கச்சில ஒண்ணு பாதுகாப்பு இல்லாம இருந்தா மூடி ஆக்கிடுவாங்கன்னு பயப்படுறேன் குரு. தப்பிச்சு தர்மலிங்கம் என் தங்கச்சி பிச்சை எடுக்க சொல்லு, நிறைய காசு கிடைக்கும் அன்னைக்கு கேலி பேசுறியே, அப்ப என் மனசு எப்படி துடிச்சிருக்கும். இந்த போட்டோ உனக்கு சொல்லுண்டா, கடவுள் மாதிரி இந்த நோட்டை என் கண் முன்னாடி வந்து காமிச்சிட்டு போறியா மாணிக்கம். அப்பா கருப்பையா, இந்த நோட்டை காட்டுறது மட்டும் இல்லப்பா, அப்பப்ப கொடுத்துட்டு வேற போறேன். நான் ஒருத்தர் இல்லைன்னா உன் புலப்பு ஆட்டம் கண்டு போயிடும் தெரியுமா? ஆமாப்பா ஆமாப்பா ஆமா. இந்த ஆட்டம் நின்று இந்த நோட்டு ஏன் கைக்கு வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒண்ணும் இல்லை, வழக்கம் போலதான். குருநாதர் கொடுத்தாரு போட்டோம், இதை கொண்டு போய் பகவத்கீதை புத்தகத்துல வச்சுடு. இப்பவே தர்மலிங்க படிச்சாகணும் இப்பவே. ஆமா வெயில்ல போட ஐயோ, நான் வாடிக்கைக்காரையா டேட்டு தவறாம கொண்டாந்து கொண்டாந்து கொடுக்கறேன். எங்கிட்டயா ரேட்டு பேசுறா? நீ தோட்டக்காரனா இந்த ஈட்டிக்காரனா? ஏயா தோண தோணன்னு பேசிக்கிட்டே இருக்க, இஷ்டம் இல்லைன்னா போயேன், நீ இல்லனா நான் செட்டா போயிடுவேன். மரம் வச்சவன் தண்ணி ஊத்துறான். எங்க ஊத்துறான்? இந்த மரத்தை வச்சு தர்மலிங்கம் தண்ணி ஊத்துறது நீ? யோ இடைஞ்சல் பண்ணாதயா, கொண்டு போய் வச்சுட்டு வாயா. யோ ரூபா 200 குறையாதயா கருப்பையா. யோ என்னையா புசுக்குன்னு 200 கேட்டுட்ட? 200ங்கிறது 1 2 இல்லையா, 2 0 இருக்குது. யோ அதெல்லாம் எனக்கு தெரியாதயா. 200 2 0 தெரியாதா? ஒரு ரேட்டு பிரகாரம் 200 கொடுத்துருக்கேன். ஆமா, இந்த ரேட்டுக்கு போட்டோ எப்ப கொண்டு வைப்ப? இப்பவே வச்சறேன். பாக்கெட்ல வச்சிருக்கேன். ஐயா நீங்க போட்டோவை பகவத்கீதைக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் தர்மலிங்கம் அதை தொடாமையும் இருந்துட்டான்னா நீ என்ன பண்ற? நீயா கொண்டு போய் அந்த புத்தகத்தை நீட்டு, ஒருவேளை அவன் முதல் பக்கத்திலேயே படிக்கிறது நிறுத்தலாம் நிறுத்திடுவான். அட்டை கிட்டிய போட்டோ போய் கோட்டை விட்டுறாதயா. கோட்டை விட மாட்டான், நோட்டை விட்டுட்டான். என் விரல் என் தொழிலுக்கு துரோகம் செய்யுமா? கொடுத்த மாதிரியே திருப்பி கொண்டாந்துருச்சே குருநாதர் வெற்றியா. ஐயோ பழையபடி ராதா போட்டு எந்த கோயில கொண்டாந்து வச்சுட்டு போயிருக்கானே. லட்சுமி 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 இன்னைக்கு வந்த போட்டோ பாத்தியா? பொண்ணே பறிச்சனால என் கண்ணையும் பறிச்சு என்னால இது தாக்கவே முடியலையே. தொடர்ந்து இதுமா இருக்குதே, ஒரே மர்மமா இருக்கு லட்சுமி, ஒரே மர்மமா இருக்கு. என் எதிரி எவனோ நம்ம ராதாவை கடத்திக்கிட்டு போய் இப்படி எல்லாம் படையெடுத்து அனுப்பி என்ன பழி வாங்குறா லட்சுமி, பழி வாங்குறான். நம்ம ராதா கால தனசி வாம கிழிஞ்ச பாவடைய கட்டிக்கிட்டு என்னை பார்த்து பசி பசி எல்லாம் அழுதுச்சுப்பா. அப்படி இல்லையே, நான் கண்ணு முடிச்சு பார்த்தேன். இதை விட சித்திரவதை வேணுமா? என்னங்க உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியாதா, வேலை வரகட்டா ஊர் ஊரா அரைஞ்சுகிட்டு இருக்கேன். பின்ன ஏன் சும்மா இருக்கீங்க? போலீஸ்ல கேக்குற கேள்விக்கு நம்மால பதில் சொல்ல முடியாத. ஊரார் கேள்விக்கு யாருக்கு பதில் சொல்றது? அப்படியே போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு கொடுக்கறானே வை. தவறி போற தர்மலிங்க முதலி மக அப்படி இல்லாடி பேப்பர்ல கொட்டை எடுத்துல போடுவோம். ஆமாங்க, அத பாக்குறவெல்லாம் நம்ம பொண்ணு எங்கெங்க இருந்துச்சோ என்னென்ன நடந்துச்சோன்னு கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சிலடி பேசுவான். வேண்டாங்க, அப்புறம் நம்ம பொண்ணு எடுபடாது. காதும் காதும் வச்சா போல தேடுங்க. இந்த முக்கியம் ஆஸ்தியே அழிஞ்சாலும் சரி. இன்னைக்கு என்ன பாட்டு பாட போற? முன்ன பாடின பாட்டுதா சச்சா? அந்த பாட்டை நீ பாடக்கூடாதாம். ஏன்? எல்லார் உள்ளத்திலையும் மனித உணர்ச்சி இருக்கு, மிருக உணர்ச்சி இருக்கு. உன் பாட்டு மனித உணர்ச்சியை தூங்க வச்சுட்டு மிருக உணர்ச்சியை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. எங்க அண்ணா அது ஒண்ணுதானே சொல்லி கொடுத்தது? ஆமா,
மனிதனுடைய பலவீனத்தை பணமாக்கிட்டு இருக்கான். பாரு, மானத்தன் ஈன கரைத்து குத்தரக்கூடாது. அதான் அவனுக்கு நல்ல பாட்டு சொல்லி தரேன். அது பாருயா.
புதுசா டாக்டர் சார் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு சார். முதலுக்கு பதில் பலனா? ஐயோ அவ்வளவு சக்தி எனக்கு கேளுங்க. அன்பு கரையாளம் டாக்டர், வெற்றிக்கும் நல்ல மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குல்ல. உங்க புகழ் மாலைக்கு உரியவன் நான் அல்ல, என் தெய்வம். தெய்வத்துக்கு இன்னொரு தெய்வமா? அதோ பாருங்க. இந்த தெய்வத்தோட உறவில் தான் நீங்க படிச்சீங்களா? அதுவும் ஓரளவு உண்மைதான். பழிக்கிறதுக்கு பணம் வேணும்னு கேட்டு எழுதினப்போ இவருடைய மகள் தான் எனக்கு வேண்டிய பணத்தையும் இந்த பணத்தையும் அனுப்பினார். நான் அனுப்புற பணம் எங்க அப்பா சம்பாதிச்சது, அதனாலதான் அந்த பணத்தை அனுப்புறேன்னு ஒரு கடிதமும் எழுதினார். எவ்வளவு பெருந்தன்மை பாத்தீங்களா? ஏன் டாக்டர், இனிமே ராதாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய வாழ்க்கையெல்லாம் நினைவுக்கு வரும்ல? நிச்சயமா. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, குளிர்ச்சியான நேரத்தை பௌர்ணமி நிலவுல ராதாவுக்கு லேசா மயக்கம் ஏற்படுத்த முயற்சி செய்யுங்க. அது தெளிஞ்சதுக்கு அப்புறம் பழைய வாழ்க்கையெல்லாம் பரிபூர்ணமா நினைவுக்கு வந்துடும் நம்புறேன். சரி டாக்டர். ராதாவுக்கு மனத்தெளிவு ஏற்பட்டு கண்ணும் தெரிஞ்சிடுச்சுன்னா என்னை விட மகிழ்ச்சி அடைகிறவன் இந்த உலகத்துல வேறு யாருமே இருக்க முடியாது. எனக்கு இன்னொரு உதவி செய்வீங்களா? என்னது? ராதாவை அவங்க பெற்றோரிடத்துல ஒப்படைச்ச பிறகு இங்கே வந்து உங்களோட இருந்து சமூகத்துக்கு என்னால சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன். மகத்தான வெற்றி அடைஞ்ச பூரிப்பு எனக்கு ஏற்படுது. நான் சொன்னது ஞாபகம் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். நீ சொன்னபடியே செய்யறேன். நான் மீண்டும் வரேன். கண்ட கண்ட சினிமாவை பார்க்காதன்னு சொல்லியிருக்கேன்ல, நெஞ்ச கண்டவுன்னு பாஞ்சிடுறதா? அதே உங்க மேல இருக்கிற பிரியத்தினால. நீ என்ன காதல் பண்றியா இல்ல கறி குடுறியா? எனக்கு மாத்திரம் மேல பிரிய இல்லை. நான் சொல்றேன், எல்லாருக்கும் டேக்கா கொடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நான் மாத்திரம் என்ன பிக் பாயிட் அடிக்கிறது போகவே இல்லை. உன் காத்தா உட்கார்ந்து இருக்கிறேன். உங்களை நினைச்சு நினைச்சு எப்படி உரிய போயிட்டேன் பாத்தீங்களா? நீயா? நீ ஏன் ஊதி இருக்கிற ஊருகளுக்கு நான் தான் எவனை கேட்டாலும் சொல்லுவான். ரெண்டு கண்ணு இருக்கும் போதே நீ இவ்வளவு நல்லா இருக்கிறியே. பொண்ணுமா பொண்ணுமா கழுத காதல் பண்ண வரும்போது கையை கலைத்து வச்சுட்டு வானு சொல்றேன். கேட்கறியா? வளையரோட வந்து நிக்கிறேன். இப்ப ஊரே கேக்குது சத்தம். எனக்கு பயமா இருக்கு. யாராவது பாத்துட்டாங்கன்னா? எவன் இருக்கா பாக்குறதுக்கு? அப்படியே பார்த்தான் அசிங்க கன்றாவி. இதை போய் பாத்துக்கிட்டுன்னு போயிடுவான். பரங்கி மலையில ரோடு போட்ட மாதிரி என்ன அழகா வகுடு எடுத்திருக்கேன். செவ்வாய் மின்னும் சித்திர தங்கம் கலங்காதே பெண்ணே. சரி போமே, மாடு மாடு நிக்கிறான் கட்ட பல்ல கட்ட போ. தொழிலுக்கு போகாம காய்ச்சலும் சாது சொல்றது இருக்குதானா? இதுவும் ஒரு விதம் காய்ச்சல் தான். ஏன் காதல் காய்ச்சல்? காதல் காய்ச்சலா? காதல் பண்றது தெரிஞ்சா நம்ம குருநாதன் கழுத்தையே வெட்டிடுவார். உனக்கு தெரியும்ல? இரு இரு குருநாதன் பத்தி சொல்றேன். குருநாதன் கட்டியா கண்ணு தோண்டு வர? பிச்சாண்டி 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 பிச்சாண்டி, நீ கிரிக்க கோட்டை தாண்டி நான் இனிமே போகவே மாட்டேன். இந்த பாரு, தாடி குத்துறாலும் பரவாயில்ல, உன் தாவா ஓட்டையை பிடிச்சு கெஞ்சுற. என் காதல் விவகாரத்தை குருநாதர் கிட்ட தயவு செய்து சொல்லிடாத. நீதாப்பா இனிமே எனக்கு எல்லாம் குரு. நீதான் என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். அப்படியா? உடம்ப பிடிச்சு விடு. பிடிக்கிற உடம்பாது எக்ஸ்ட்ரா ரெண்டு கை வேணுமே. அப்ப காலை பொடி. அது வாரி விடவை செய்யற வேலையாச்சு. அப்ப கண்டிப்பா சொல்லதான் அப்புறம் குரல் வந்துட்ட. மலையே உன் நிலையே நீ பாராய் வாராய் நீ வாராய் வாராய். மாணிக்கா பிச்சாண்டி, உன் மாதிரி பாடுறது ரொம்ப ஆசையா இருக்குதா? பாட்டு கத்துக்குறா? என்னமோ குருநாதர்கிட்ட போய் சொல்லுவேன்னு சொன்னீங்க, சொல்லுவியா? சத்தியமா சொல்ல மாட்டேன். கத்துக்குறா? இந்த குரலுக்கு கத்துக் கொடுக்காம வேற யாரும் கத்துக் கொடுக்க போறேன். எப்பா பிச்சாண்டி,
சங்கீத சொல்லிக் கொடுத்தா மாத்திரம் பத்தாதரா, சொல்லி கொடுக்கக்கூடிய குருவுக்கு கத்துக்கக்கூடிய சிஸ்டர் சில பணிவிடைகள் செய்யணும். என்ன செய்யணும்? ஒண்ணு இல்ல, முதல்ல குருநாதனுடைய வேட்டியை துவைச்சு போடணும். நான் குருநாதனுங்கும் போது நீ லுங்கியை தான் துவைக்கணும். துவைப்பியா? துவைச்சு போடுறேன். கால் அழுத்தணும். அழுத்துற தடக்கட்டும். மறந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, தெளிவா இல்லைன்னாலும் உங்களை ஒரு நிழல் உருவமா பாக்குறேன். தியாகு, இனிமே எனக்கு நிரந்தரமா பார்வை போன கூட பரவாயில்ல. அப்படிலாம் சொல்லாதே, நல்லா நினைவுபடுத்தி பாரு. கடந்த கால வாழ்க்கையில் கடந்த நிகழ்ச்சிகள் ஏதாவது உன் ஞாபகத்துக்கு வருதா? ஒரே குழப்பமா இருக்கு. கம்பெனியோட சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையான, தண்ணி கூட போடணும். ஆனா ஒரு பெண்ணோட தனியா ராத்திரியில பேசுறது பெரிய குற்றம். புரியுது? உண்மையை சொல்லு. என் தங்கச்சி எங்க கூட்டிட்டு போறேன்? புதுசா ஒரு பாட்டு சொல்லிக் கொடுக்கணும். அரைக்குள்ள சொல்லிக் கொடுத்தா மத்தவங்க தூக்கம் கெடுமில்ல, அதுக்காக வெளியே கூட்டு வந்தேன். அதுலயும் உன் காதல விழுந்தது நீ பெரிய சங்கீத ஞானத்தை கூட சேர்ந்து ஓவன் கத்துவேன். பாட்டு எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? தலைவனை தலையில தலையில அடிச்சுக்க வேண்டியதுதான். உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் பிரதர். பிச்சாண்டி! என்ன குரு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, ராதா கண்ணுக்கு மருந்து போட்டிருந்தாரா? நான் மறந்துட்டேன். உஷா, உயிரை மறந்துடுவேன். ராத்திரி பூராவும் ஏகாதசி, எனக்கு தூக்கமே இல்ல. உன்ன பத்தின கவலை தான். நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீ எங்க தப்பு செஞ்ச? நான் டாக்டர் ஒன்னு கூட்டு போனே, அது ஜம்புக்கு தெரிஞ்சு போச்சா? ஏதாவது அதுக்கு கேட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்துக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, கண்ணு தெரியாதவங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியறதுக்காக மருந்து போடுற நாள். அதனால என்னை எடுத்துட்டு போய் மருந்து போட்டாங்க. இப்போ உனக்கு கண்ணு தெரியுதா? இல்ல, ஒரே இருட்டா இருக்கு. அதா இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. கண்ணு தெரியறதுக்கு அவன் மருந்து போடல, கண்ணு தெரியாம இருக்கிறதுக்காக மருந்து போடல. நீ அனாதை இல்லைங்கிறது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை நீ குருடு இல்லைங்கிறது. என்னால நம்பவே முடியலையே. உடனடியா நம்ப வைக்கிற சக்தி உண்மைக்கு கிடையாது. ஒரு அண்ணனா தங்கச்சிக்கு இப்படி ஒரு பாதகத்தை பண்ணுவா? அண்ணனா? உன்னுடைய சொந்த அண்ணன் இல்ல ஜம்பு. ஐயோ, எங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ஒரே பயமா இருக்கு.
நீதான் பயப்படாது. உன் அம்மா அப்பா எல்லாம் மதுரையிலையோ சென்னையிலையோ இருக்கணும். என் நம்பி என் கூட வந்தா அவங்க கிட்ட கொண்டு ஒப்படைச்சுவேன். நான் உங்களை நம்புறேன். ஆனா ஜம்பு ரொம்ப பொல்லாதவராச்சே. அவனுக்கு ரெண்டு கை தான், எனக்கு மூணு கை. உடம்புல இருக்கிற ரெண்டு கை போக உள்ளத்துல நம்பிக்கை மூணாவது கை இருக்கு. வா. நம்ம கண்ணுக்கு இப்ப தெரியல. என்ன தியாகம்? இன்னும் புறப்படலையா? போயிருந்தா இருக்கும். பையன் எடுத்துட்டு போகல. இதோ இந்த பையன் என்ன தந்த பாடம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம் காணும் துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம் பாடம் எங்கு காணும் துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம் அந்த பாவி உங்க பார்வையும் பறிச்சிட்டானே தியாகம். என் பார்வையில் நம்ம கரையில் இருந்த வித்தியாசத்தை தாதா இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆயிட்டோம்டா. ஐயோ தியாகு, இந்த பாதகத்தை செய்யவனுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ. காதல விழப்போது நீங்க வந்த பார்த்துட்டா உனக்கு ரொம்ப ஆபத்து ஏற்படும். போயிடு போயிடு. இப்போ ஜெம்ப ஊர்ல இல்ல. ஊர்ல இல்லையா? எங்க போயிருக்கான்? வழக்கம் போல தன் தாயாருக்கும் தங்கச்சிக்கும் சமாதி பூஜை நடத்த ஆட்களோட சொந்த கிராமத்துக்கு போயிருக்கான. நம்ம மாணிக்கமும் குண்டன் இங்க இருக்காங்க. மாணிக்கம் தான் என்கிட்ட சொல்ல வாங்க, நான் வழி காட்டுறேன். பழைய மாதிரி ஆத்திர குளத்தை அடக்கி விட்டுற மாட்டிய? எந்த நேரத்துல உங்களுக்கு விளையாட்டுதான். ஆமா, உங்களைதான் பூட்டி வச்சிருக்காங்களாமே, நீங்க எப்படி வருவீங்க? அந்த பூட்டெல்லாம் ஆனா சரக்கும்,
இப்படி ஒரு ஆறுதலா சாண்டி வா, அங்கேயே ஆரம்பிப்போம். ஆரம்பி ஆரம்பி
நீ ஏன் இந்த பக்கம் பார்த்து உட்காரு, கிழக்கெல்லாம் பார்க்கணும். சங்கீதத்துக்கு அதான் தசை. நான் சாப்பாடு கொண்டு வந்துடுறேன். சங்கீதத்தை விட சாப்பாடு முக்கியமா? ஆமா ஆமா. அப்ப ஆரம்பி. சாரி 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 சரி 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 சரி. என்ன பாரு சரி சரி. நானே சங்கீதத்தை ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாரு பாரு. காமா 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 காமா.
எனக்கு பாரம் வந்துருச்சு ராதா, எனக்கு பாரம் வந்துருச்சு, எனக்கு மறுபடியும் பாரம் வந்துருச்சு ராதா. ராதா ஆமா, இப்ப உன்னை என்னால பார்க்க முடியுது. அந்த உழவரை என்னால பார்க்க முடியுது, அந்த சூரியனை கூட என்னால பார்க்க முடியுது. உலகம் ஒளி தர சூரியன் என் பார்வைக்கு ஒளி தந்துட்டோம் ராதா. ராதா இனி நமக்கு கவலையே கிடையாது ராதா. இது சத்திரம் சாவிடு இல்லையா, டிராவலர்ஸ் பங்களா, இங்க ஒரு ரூம் கூட காலி இல்ல. தம்பி ஆமா, அந்த பொண்ணுக்கு எங்க போவீங்க? ஒண்ணு செய், அது அந்த கார் ஷெட் காலியா இருக்கு, அங்க தங்கிருந்து காலையில் எழுந்துச்சு போயிடுங்க. சரியா? சரி போங்க, போங்க. ரொம்ப நன்றி. பரவாயில்ல, போங்க. இப்படி இப்படி பார்த்து கொடுத்த பாப்பா. ரொம்ப களைப்பா இருக்குல்ல? இல்ல களைப்பா இருக்கு. என்ன எனக்கு மறந்து போட போறது இல்ல, அதனால கண்ணு வர போகுது. நிச்சயமா தெரியத்தான் போகுது. சரி நீ இங்கேயே படுத்துக்க, நான் அப்படி வெளியே காத்தாட இருக்கேன். நில்லுங்க. என்னம்மா அந்த இயற்கை இன்பத்துல எனக்கு மட்டும் பங்கில்லையா? சரி என்ன உனக்கு இப்படி மகிழ்ச்சி திடீர்னு? இல்ல எனக்கு பார்வ வர போற நேரம் நெருங்க நெருங்க ஒரே வெக்கம் இருக்கு. ஏன்? உங்க அன்பு முகத்தை முத முதல்ல பார்க்க போறீங்களே. குளிர்ச்சியான நேரத்துல பௌர்ணமி நிலவுல ராதாவுக்கு லேசா மயக்கம் ஏற்படுத்த முயற்சி செய்யுங்க. அது தெளிஞ்சதுக்கு அப்புறம் பழைய வாழ்க்கையெல்லாம் பரிபூர்ணமா நினைவுக்கு வந்திருக்கும் நம்ப. என்ன காரணம்? அமைதியான இரவு, குளிர்ச்சியான செந்தல், சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற முழு நிலவு. இதயத்தில் அணையாத ஒளி வீசிக்கிட்டு இருக்கு. நீங்களா? நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் என் பக்கத்திலேயே இருக்குதா? அந்த ஜீவகீதத்தை பாடு, பாடுதாடா, பாடுதாடா, பாடு, பாடு. இருந்த
நான் அடைக்கலம் குந்தேன் அவள் அழகில் நீ அறிவாயே வெண்ணிலவே. வானும் நதியும் மாறாமல் இருந்தால் நானும் அவளும் நீங்காமல் இருப்போம். இவ்வளவு நாளை நான் ராதா கூட பாடிக்கிட்டு இருந்தேன். ஏம்மா இப்படி பாக்குற? கருணாமூர்த்தி யாருமா? அவர் யாருன்னு தெரிஞ்சா நீங்க என்னப்பா செய்வீங்க? நாமா அந்த உத்தம காலில் விழுந்து வணங்கு. அவன் காலடி மண்ணை எடுத்து என் தலைக்கு அச்சதையா போட்டுக்கு. அந்த தியாகி யாருமா? நம்ம தியாகுதாப்பா. தியாகமா? பாத்தீங்களா அந்த பிள்ளைய, என்னைக்குமே நாம திருப்பி கொடுக்க முடியாத கடனை நம்ம தலைமையில சுமத்திடு. என்ன வேதனைப்படுது தெரியுமா? அவரை எங்க இருந்தாவது கூட்டிக்கிட்டு வந்து அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாத்தாமா என் மனசு. பக்கத்திலே வந்தாச்சு. என்ன மகாராஜா பல்லக்கு வேணுமா? ஏய் பாராடி, ஆடெல்லாம் சேர்ந்து புளிய கட்டிடுச்சுடா. போடா புளி என்னைக்குமே புளி தாண்டா. பாரு ஆட்டெல்லாம் அடிக்க போது பாரு, நுறுக்க போது பாரு.
சீக்கிரம் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. தியாகு, ரொம்ப நன்றி. உங்களை பத்தி மாணிக்க எல்லா விவரத்தையும் சொன்னான். இந்த சமூக துரோகிகளை பிடிக்கிறதுக்கு நீங்க சமயத்துல செய்த உதவியை நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம். ஆனா நீங்க கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வர வேண்டியிருக்கும். கண்டிப்பா வர்றேன். நாயகம் நசு தான் நான் இருப்பேன். ரொம்ப நன்றி. நாயங்க வரணும். நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். ஸ்டேஷனுக்கா? அப்ரூவ் மாதிரிக்கானா? ஆமா, இவர் தான் அப்ரூவ். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். ராதா ராதா ராதா, ஓடியாமா ஓடியாமா ஓடியாமா. அவரை தேடிட்டு போன என் நண்பர்கள் அவரை கையோட அழைச்சிட்டு வர்றாங்களா? எந்த நேரத்திலயும் வரலாம். வந்தாச்சு வந்தாச்சு, நீங்க சொன்ன மாதிரி. வா முருகா, யாரு என்ன பித்து கொள்ள மாதிரி நிக்கிற? போய் யாரும் சொல்லு. ராதா, உன்னை தேடி நான் எந்தெந்த ஊரெல்லாம் சுத்தி அலைஞ்சேன் தெரியுமா? ராதா, என்னம்மா பாவம் களைச்சு போய் வந்திருக்காரு. வீடு தேடி வந்தவரை வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. சொல்லிருப்பேன்ப்பா. அவரா இருந்தா? எவரா இருந்தா? அப்பா, இவர் என் தியாகம் இல்லை. எப்படி சொல்ற? அந்த குரல், அந்த நம்பிக்கையான இரக்கம் கலந்த இனிய குரல் இன்னும் என் காதலியே இருக்குதப்பா. அட போமா. ராத்திரியும் பகலும் பனிலையும் வெயிலையும் அலைஞ்சிருக்காரு. குரல் மாறாம என்ன பண்ணும்? உங்களுக்கு தெரியுமாப்பா, இவர் தியாகுதானா? தியாகவே தான். ஏற்கனவே நான் பார்த்தவன். நீ சொல்றதுக்காக நான் தலையாட்டிட முடியுமா? சரிங்க, என்னால உங்க குடும்பத்துல குழப்பம் ஏற்பட வேண்டும். நான் வரேன். நீங்க தியாகுதானே? இன்னுமா சந்தேகம்? சரி, அன்றும் நாளிலே நிலவில் அந்த ஜீவகீதத்தை பாருங்க பாருங்க. ராதா ராதா, உன்னை பார்த்த மகிழ்ச்சியில பேசக்கூட முடியாம தவிக்கிற என்ன பாடுங்கிறிய முடியுமா? சத்தியமா சொல்லு, நீ என் தியாகமா? இது இப்ப வந்து உன் தாய்மை ஆணைய சொல்லு. நீ என்னுடைய தியாகமா? நீ என்னுடைய தியாகமா? ஐயோ, என் தாய்மை ஆணையிட மாட்டேன். என் தாய்மை ஆணையிட மாட்டேன். என் தாய் உயிரை காப்பாற்றத்தான் இந்த நாடகத்தில் நான் நடிக்க சம்மதித்தேன். நடிப்பா, உண்மையை சொல்ல, நீ யாரு? நான் ஒரு ஏழை நாடக நடிகை. உங்க ஜாதியை சேர்ந்தவர். உங்க அப்பா தான் இந்த ஏற்பாட்டை செஞ்சார். அப்பாவா? என்று உயர்ந்த ஜாதிக்காரங்க சேர்ந்தா இந்த தாழ்ந்த நாடகத்தை நடத்து நீங்க? அப்பா என்னை சந்திச்சு நான் தியாகுவா நடிச்சான். உன்னை எனக்கு திருமணமும் செய்து வச்சு என் வறுமையில இருந்து எனக்கு விடுதலை வாங்கித்தரேன் சொன்னார். சூழ்நிலை தான் என்னை தள்ளிச்சு. என்ன காட்டி கொடுத்துச்சா? ஐயா, கற்புள்ள பெண் பார்வைப்பட்டு கெட்ட எண்ணத்தோட வந்த தேவர்களே எரிஞ்சு போனாங்கிற நாடகத்துல நானும் நடிச்சிருக்கிறேன். அது உண்மைதாங்கிறத நான் கண்ணார பார்த்தேன். தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என்று நீங்கள் தியாகு எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து மாலையிடுவேன். மறுபடியும் வருவேன் அவரோடு. என்ன என்ன? எங்க போயிருப்பா? அந்த பையனை தேடி குற்றாலம் சாரணாசி பங்களால் தான் போயிருப்பா. தாத்தா, அவர் இங்க வந்தாரா? இல்லையம்மா. மறுபடியும் நான் அவரை பார்க்க முடியுமா? ஏமா முடியாது. உன் நிலையிலதான் அவரும் இருப்பார். நீ எப்படி அவரை தேடி வந்தியோ அதே போல அவர் உன்னை தேடி வருவாரு. கவலைப்படாதம்மா. அவர் போன அன்னைக்கு அவரோட ஹார்மோனியத்தையும் தைரியம் எங்கேயும் விட்டுட்டு போயிட்டாரு. அதை நான் தான் எடுத்து வச்சிருக்கேன்மா. அதை வாங்கிட்டு போக வந்தாலும் வருவாரு. அப்போ நான் இங்கே தங்கிடுவேன். ஓ, மாடி மேல ஒரு ரூம் காலியா இருக்கு. வா, கூடமா பெட்டிய. நான் அவரை தேடி பிடிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு நானே செய்யறேம்மா. நீ பயப்படாத. இந்த ரூம்ல இருமா.
இந்தாமா அவர் விட்டுட்டு போன டைரி, நான் போய் சாப்பாடு அனுப்புறேன். ஏதோ ஒரு உணர்ச்சி போயிட்டு தியாகு, நீங்க மறுபடி வருவீங்கன்னு தாத்தா சொன்னது சரியா போச்சு. உண்மையான காதலுக்கு முடிவும் இல்லை, அழிவும் இல்லை. ஆமாடா, மீனாவுக்கு கொடுத்த என் இதயத்தை இன்னொருத்திக்கு கொடுக்க என் மனசு இடம் தரல. ஆனா நீதான் மீனாவின் தங்கன்னு தெரிஞ்சதும் ஏதோ ஒரு பாதம் என்னடியாம உண்டாயிடுச்சு. மீனாவின் ஆவலையே பூர்த்தி செய்திட்ட மாதிரி ஒரு உணர்வு உண்டாகும். போங்க, இத்தனை நாள் என்னை பிரிச்சு வச்சு தெரிவிங்களோட பேச மாட்டேனா. திரும்பி வா ஒளியே, திரும்பி வா விரும்பி வா, என்னை விரும்பி வா. திரும்பி வா ஒளியே, திரும்பி வா விரும்பி வா, என்னை விரும்பி வா. இட்ட அடி கனிந்திருக்க, எடுத்த அடி சிவந்திருக்க, பட்ட இடம் குளிந்திருக்க, பருவமழை பொழிந்திருக்க. திரும்பவா திரும்பவா, திரும்பி வா ஒளியே, திரும்பி வா. படுவதில் பட்டு தேரும், கை தொடுவதை தொட்டு தீரும். கண் படுவதில் பட்டு தேரும், கை தொடுவதை தொட்டு தீரும். இதை வெளியிட மனமில்லாமல் உண்மை விழு பொய்மொழி கூறும். இதை வெளியிட மனமில்லாமல் உண்மை விழு பொய்மொழி கூறும். இது முதல் முதல் தத்தி போகும், உன் கனிமொழி தித்திப்பாகும். ஒரு கிளி என தத்தி போகும், உன் கனிமொழி தித்திப்பாகும். சிறு குழி விழும் அழகிய கண்ணம், அது மதுரசம் ததும்பிடும் கிண்ணம். சிறு குழி விழும் அழகிய கண்ணம், அது மதுரசம் ததும்பிடும் கிண்ணம். திரும்பி வா
நின்றிருக்க, எடுத்த அடிசி வந்திருக்க, பட்ட இடம் குளிந்திருக்க, பருவமழை பொழிந்திருக்க, கண்ணிவை திறந்திருக்க, உங்களுக்கு என்ன சமாதானம் சொல்லுது? என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படின்னா ராதாவுக்கு ஏற்கனவே ரத்தம் அதிகமா சேதாரமாயிருக்கு. உங்களுடைய ரெண்டு பேரும் ரத்தத்தையும் கொடுக்கலாம்னா அதுவும் சேரல. ராதாவுடைய ரத்த குரூப்பே வேற. ஐயோ முருகா, பெத்தவங்க ரத்தமே சேரலையா டாக்டர் சார்? அதான் இயற்கையும் விசித்திரம். இந்த ஆஸ்பத்திரி இருக்கிற யாரோட ரத்தமும் சேரலையே. 12 மணிக்குள்ள ரத்தம் கொடுத்தாகணுமே. பெரிய ஆஸ்பத்திரி இருந்து வர்றதா இருந்தாலும் குறைஞ்சது ஒரு நாளாவது ஆகுமே. ஹலோ, நான் டாக்டர் நடேசனா. நான் நாயகம் பேசுறேன். ஏ குரூப் ரத்தம் ரொம்ப அவசரமா தேவை, கிடைக்குமா டாக்டர்? இல்லையா. வணக்கம் டாக்டர். என்ன தியாகம்? உங்கள்ட்ட நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஏன் டாக்டர்? நீங்க ஒரு உயிரை காப்பாத்தி ஆகணும். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? ஒரு விபத்துல சிக்கி அதிகமான ரத்தம் சேதாரமானதுனால ராதாவோட உயிர் ஊத்த நாடிக்கிட்டு இருக்கு. ராதாவா? உங்க ரத்தம் தான் அவனை காப்பாற்ற முடியும். 12 மணிக்குள்ள கொடுத்தாகணும். என் உடம்புல ரத்தம் பூராவும் கொடுக்குறேன் சார். டாக்டர் தேங்க்ஸ் தேங்க்ஸ். சீக்கிரம் முகத்தை கட்டி ட்ரெஸ் மாத்திங்க. வேண்டிய ஏற்பாடு செய்யணும். வாங்க. டாக்டர் சார்,
வாங்க வாங்க. என்னதுனால உங்க உயர்ந்த ஜாதி கலங்கப்படக்கூடாது பாருங்க. எதையதையோ சொல்லி என்ன கொல்லாது. ஊருக்கெல்லாம் நான் உபதேசம் பண்ணேன். என் சொந்த வாழ்க்கையில நான் கண்மூடித்தனமா இருந்து எங்க ரத்தத்துல பிறந்தவதான் ராதா. ஆனா அவ உயிரை காப்பாற்றுறதுக்கு எங்க ரத்தமே பயன்படாம போச்சு. உங்களை கீழ் ஜாதிக்காரன் தாழ்ந்தவன் திட்டுனேன், ஒதுக்கி தடுனேன். கடைசியில் அவ உயிரை காப்பாற்றுறதுக்கு உங்க ரத்தம் தான் பயன்பட்டுச்சு. இதுல ஜாதி எங்க இருக்கு? இப்ப நான் சொல்றேன், நீங்க தான் உயர்ந்த ஜாதி. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் மகன் நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா தியாகு, ராதாவால இந்த நிலையில எந்த அதிர்ச்சியும் தாங்கிக் கொள்ள முடியாது. நீங்க திருமணம் செஞ்சு கொள்றேன்னு சொல்ற ஒரு வார்த்தை தான் ராதாவை வாழ வைக்கக்கூடிய மருந்து. சரி டாக்டர், இவ்வளவு நாளைக்கு அப்புறம் முழுமையான சந்தோஷத்தை இப்பதான் நான் அனுபவிக்கிறேன். ஆனா டாக்டர், தன் மகன் கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வைக்காம ஆரஞ்சு எஸ்டேட் ஆறுமுகமுதலியார் காலமாயிட்டார். அதுக்கும் இந்த பாதிதான் காரணம் டாக்டர். ஆறுமுகமுதலியார் அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன டாக்டர் இப்படி கேக்குறீங்க? அவரோட மகன் தான் இந்த தியாகு. அந்த தியாகு நீங்க தானா? இருந்த ஆத்தியெல்லாம் ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்த அந்த வள்ளல் நீங்க தானா? உங்க பணத்திலேயே படிச்சு முன்னுக்கு வந்த ஏன்கிட்டயே உண்மை சொல்லாம மௌனம் சாதிச்சீங்களே. அடக்கத்திற்கு ஒரு அளவு இல்லையா? ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நன்றி சொல்ல வாய்ப்பு இல்லாம இந்த ஏழையை ஏமாத்திட்டீங்களே தியாகு, ஏமாத்திட்டீங்களே தியாகு. டாக்டர் என்ன டாக்டர் நீங்களும் முருகா, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு போச்சு. இனி முதல்ல நடக்க வேண்டியது coming.